மாணவனின் அபார திறமையைக் கண்டு அமெரிக்கா புகழ்ச்சி. தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. அமெரிக்காவில் விண்வெளி குறித்த நிறுவனம் நடாத்திய போட்டியொன்றில் ஈழத்தமிழ் மாணவன் ஒருவர் வெற்றி பெற்று தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி என்ற நிறுவனம் சர்வதேச ரீதியாக மாணவர்களிடையே நடாத்திய போட்டியில் விஜேந்திரகுமார் அர்ச்சிகன் என்ற மாணவன் வெற்றியினை பெற்றுள்ளார். விண்வெளியில் மனிதர்களை குடியமர்த்தும் போது பின்பற்ற வேண்டிய அறிவுசார் நுட்பங்களை உள்ளடக்கி அவரது சிந்தனையில் உருவான செயற்திட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி நிறுவனம் அறிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 19 நாடுகளிலிருந்து 26,725 பேர் பங்கேற்ற நிலையில் ஈழத்தமிழ் மாணவனான விஜேந்திரகுமார் அர்ச்சிகன் அனுப்பிய செயற்திட்டத்தை NSS அங்கீகரித்து அவரை வெற்றியாளராக அறிவித்துள்ளது. அத்துடன் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் NSS அமைப்பின் தலைமையில் நடைபெறவுள்ள அறிவியல் மாநாட்டுக்கும் அர்ச்சிகன் அழைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் அங்கு உரையாற்றும் வாய்ப்பினையும் பெற்றுள்ளார். போருக்குள் பிறந்து வளர்ந்து தாய் நிலத்திலிருந்து அகதியாக தத்தளித்து சென்ற இந்த மாணவனின் சாதனை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் மத்தியில் பாராட்டுக்களை பெற்று வருகிறது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியாவில் கல்வி கற்று வரும் ஈழத்தமிழ் மாணவனான விஜேந்திரகுமார் மேனகா தம்பதிகளின் புதல்வனே இந்த பெருமைக்கு சொந்தக்காரராக மாறியுள்ளார். அமெரிக்காவில் உள்ள விண்வெளி குறித்த நிறுவனமான நேஷனல் ஸ்பேஸ் சொசைட்டி சர்வதேச ரீதியாக மாணவர்களிடையே நடாத்திய போட்டியில் வெற்றி பெற்று ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்த்துள்ளார். தாயகத்திலிருந்து தனது பெற்றோரோடு அனைத்தையும் இழந்து வலிகளை மட்டுமே சுமந்து கொண்டு அகதியாக இந்தியாவிலே தஞ்சமடைந்திருந்தார். இம்மாணவனின் சாதனை எந்த சூழலிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு சிறந்த முன்னுதாரணமாக அமைந்துள்ளதுடன் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளதாகவும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.